63 நாயன்மார்களில் வாயிலார் நாயனாரின் புராண வரலாற்றினை நாம் காண்போம். மயிலாப்பூர் இன்று நேற்றல்ல, முதலாம் நூற்றாண்டிலேயே உலகத்திற்கு தெரிய வந்துள்ளது. இரண்டாம் நூற்றாண்டிலேயே தலாமி என்னும் புவியியல் ஆசிரியர் சென்னை இருக்கும் இடத்தை மல்லியற்பா, தமிழில் மயிலார்பூ என்னும் துறைமுகமாக இருந்ததை குறிப்பிடப்படுகிறது. மயிலாப்பூரை புராண காலத்தில் கபாலி நகரம், சுக்கிரபுரி, வேதபுரி என அழைக்கப்பட்டது. பல்லவர்கள் சாம்ராஜ்ய காலத்தில் மயிலை சிறப்பான பிரசித்தி பெற்ற துறைமுகமாக திகழ்ந்தது. போர்த்துகீசியர் இக்கடற்கரையை தளம் அமைத்து வாணிபத்தை நடத்தி வந்தார்கள். அக்காலத்தில் இவ்வூரில் மயில்கள் அதிகமாக ஆர்ப்பாதித்த ஊர் என்பதால் மயில் ஆர்ப்பூர் என்றாகி நாளடைவில் மயிலை என்று அழைக்கப்பட்டது. கைலையே மயிலை, மயிலையே கைலை என போற்றும் அடவுக்கு சிறப்பு பெற்றது. சைவர்களும் வைணவர்களும் சமணர்களும் நிறைந்து காணப்பட்டார்கள். இதனால் சைவ கோயில்களும் வைணவ கோயில்களும் நிறைந்திருந்தது. பார்வதி தேவி மயிலாக அவதரித்து சிவனை இடைவிடாது நினைத்து பூஜை செய்து வழிபட்டதால் மயிலாப்பூர் என்று அழைக்கப்பட்டது. முதன் முதலில் கட்டிய கபாலீஸ்வரர் கோயில் கடலுக்கு அருகிலே கட்டப்பட்டிருந்தது. அக்கோயில் கடலில் உட்புகுந்து கோயில் அழிந்து போனது. தற்போதுள்ள கபாலீஸ்வரர் கோயில் புதிதாக கட்டப்பட்ட கோயிலாகும். இக்கோயில் கட்டப்பட்டு சுமார் 351 ஆண்டுகள் ஆகிறது. தீர்த்தங்காரா நேமிநாதர் என்னும் சமணர் கோயில் கடற்கரை அருகே இருந்ததாக குறிப்பிட்டுள்ளது. இது கடலுக்கடியில் மூழ்கியதாக கருதப்படுகிறது. 12 நூற்றாண்டில் கடற்கரை பக்கம் சில கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டு அவை தற்போதுள்ள கோயிலில் உட்சுவர், வெளிச்சுவர் போன்ற இடங்களில் வைக்கப்பட்டுள்ளது. உலக பொதுமறையான திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவர் மயிலையில் பிறந்ததாகவும் ஒரு கூற்று கூறப்படுகிறது. மயிலையில் இவர் வாழ்ந்த இடத்தில் தனியாக கோயிலும் அமைக்கப்பட்டுள்ளது. ஆழ்வார்களின் பொய்யாழ்வார், பேயாழ்வார் போன்ற மகான்கள் தோன்றியதால் பதிமயிலை என்பார்கள். சிவன் கபாலமேந்தி பிச்சாண்டவராக வந்ததால் கபாலீஸ்வரர் என பெயர் பெற்றார். எம்பெருமான் கபாலீஸ்வரர் யோகமூர்த்தியாக மேற்கு திசை நோக்கி இருக்கிறார். ஒரு நாள் எம்பெருமான் விபூதியின் மகிமையை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார். பரமேஸ்வரன் சொல்வதை அன்னை பார்வதி ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தார். அப்போது மயில் ஒன்று பார்வதிக்கு அருகே வந்து தோகையை விரித்தாடியபடி நடனமாடியது. மயிலின் அழகு நடனத்தை பார்த்து ரசித்த பார்வதி மயங்கினாள். இதனால் எம்பெருமான் சொல்வதில் கவனமின்றி காணப்பட்டார். அம்பிகையின் கவனக்குறைவு எம்பெருமானுக்கு கோபத்தை உண்டாக்கியது. தன் உபதேசத்தை உதாசீனப்படுத்தியதால் மயில் மீது கவனம் வைத்து அலட்சியமாக இருந்ததால் பூமியில் சென்று மயிலாக பிறவி எடுத்து வாழ்வாயாக என்றும் தக்க தருணம் வந்ததும் தான் வந்து பார்வதி ஏற்பதாக கூறினார். பார்வதி மயிலாக பிறவி எடுத்து தனது அழகினால் பூக்களை எடுத்து இரவு பகல் பாராமல் லிங்கத்துக்கு சிவபூஜை செய்து வந்தார். இதனால் இவ்வூர் மயிலாப்புரி என்று அழைக்கப்பட்டது. இங்கு எழுந்தறி இருக்கும் இறைவனின் பெயர் கபாலீஸ்வரர், இறைவியின் பெயர் கற்பகவள்ளி. படைக்கும் தொழிலினை செய்த பிரம்மனுக்கு கர்வத்தை நீக்கி மீண்டும் படைக்கும் தொழிலை கொடுத்தார். வேதங்கள் கபாலீஸ்வரரை வழிபட்ட இடமாகும். இதனால் இத்தலத்திற்கு வேதபுரி என்றும் அழைக்கப்படுகிறது. முருகன் தனக்குரிய வேலினை பெற்ற திருத்தலம். ராமர் இத்தலத்துக்கு வந்து கபாலீஸ்வரரை வழிபட்டார். சுக்கிரன் மயிலைக்கு வந்து இழந்த தன் கண்ணை மீண்டும் பெற்றதால் சுக்கிரபுரி என்று அழைக்கப்பட்டது.